விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அந்த பொண்ணு என் உசிரிய மூச்சு தேடி வந்து சரிஞ்சிட வேண்டாம். பிரகத்படி குரு வந்து இங்க பூஜை பண்ணதுல திருச்செந்தூர் ஆலங்குடி தென்குடி சிட்டுக்கு சமானமான கோவில். குரு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருந்தால் வியாழக்கிழமை வந்து வழிபட்டால் பௌர்ணமியில கார்த்திகை தீபம், பௌர்ணமியில நடராஜர் பரப்பாளர் சொல்லிட்டு பௌர்ணமி விசேஷமான குரு பயிற்சி விழாவானது 3 தினங்கள் சிறப்பாக லட்சார்த்தனை சிறப்பு ஹோமங்கள் பரிகார சாந்திகள்லாம் பண்ணி வைக்கிறேன். குரு பகவான் சிறப்பாக பூஜை பண்ணதுனால வியாழக்கிழமை வந்து குரு வந்து வணங்கினாக்கா குருவே வந்து இந்த சிவனை வந்து பூஜை பண்ணியிருக்காரு. 4 குரு, 7 குரு, 8 குரு அந்த மாதிரி குரு பலன் இல்லாதவாள்லாம் இங்கே வாரம் வந்து தரிசனம் பண்ணி அபிஷேகம் பண்ணால் அந்த குரு பலன் வந்து கிடைக்கும். அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம சென்னை பாடி பகுதியில் அமைந்துள்ள திருவலிதாயம் என்று அழைக்கப்பெறக்கூடிய திருவலிதாயம் திருவல்லீஸ்வரர் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கும். பாடி பகுதியில் பாடப்பட்ட ஸ்தலமாக, பிரசித்தி பெற்ற ஸ்தலமாக, அதே நேரத்தில் குருஸ்தலமாக விளங்கக்கூடிய இந்த கோயிலுடைய சிறப்புகளை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹ, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இந்த திருவிழுதாய கேத்திரமானது 51 மார்க்கத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. இது வந்து இந்து அறநிலத்திற்கு உட்பட்ட கோவில். வலிதாயம்னு பேர். மேனகியோட சாபத்தினால பரத்வாஜர் வந்து இங்கே கருங்குருவி வடிவத்தில் பூஜை பண்ணி இந்த கருங்குருவி சாப விமோச்சனானதுனால வலிதாயம்னு பேர். தொண்டை நாட்டு 32 சிவத்தலத்தில் இது ஒரு சிவத்தலம். திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், ராமலிங்க சுவாமிகள் பாடல் பெற்றது. சூரிய சந்திரன் பூஜை பண்ணியிருக்கார், ஆஞ்சநேயர் பூஜை பண்ணியிருக்கார், பிரகத்பதி குரு வந்து இங்கே பூஜை பண்ணியிருக்கார். பிரகத்பதி குரு வந்து இங்கே பூஜை பண்ணதுனால திருச்செந்தூர் ஆலங்குடி தென்குடி சிட்டுக்கு சமானமான கோவில். குரு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருந்தால் வியாழக்கிழமை வந்து வழிபட்டால் விசேஷம். பிரம்மனோட பொண்களான கமலை வள்ளின்னு விநாயகர் வந்து இங்கே திருமணம் புரிஞ்சிருக்காரு. கல்யாணம் ஆகாதவா மாலை சாத்தி பிரார்த்தனை பண்ணிட்டா கல்யாணம் நடக்கும். இது வந்து கஜப்பிரஷ்ட விமானம்னு சொல்லிட்டு ரவுண்டான மூலஸ்தானம். சுவாமி பேர் திருவல்லீஸ்வரர், அம்பாள் பேர் ஜெகதாம்பிகை. சுவாமிக்கும் அம்பாளுக்கும் நேராக மேலே வந்து நவகோணம், அஷ்டலட்சுமி, அஷ்டதிக் பாலகர் இருக்கா. அங்கே நின்று சுவாமி அம்பாளை பிரார்த்தனை பண்ணால் நினச்சது நடக்கும்னு ஒரு சிறப்பு. ஆலங்குடி மாதிரி தட்சிணாமூர்த்தி இங்கே ஃபேமஸு. தென்குடி சிட்டை மாதிரி குருவும் இங்கே வந்து ஸ்தாபிதம் பண்ணியிருக்கா. அதனால் 2 சேத்திரத்துக்கு போன பலன் வந்து இங்கே வந்தால் கிடைக்கும். இது வந்து நட்சத்திர கோயில், திதி கோயில்னு சொல்லி சொல்லுவாள். அதனால் பௌர்ணமியில் இது வந்து அன்னாபிஷேகம், பௌர்ணமியில் கார்த்திகை தீபம், பௌர்ணமியில் நடராஜர் பரப்பாளர்னு சொல்லிட்டு பௌர்ணமி விசேஷமான கோவில். இதில் பிரம்ம உற்சவமானது சித்திரை மாதம் நடக்குது. குரு பயிற்சி விழாவானது 3 தினங்கள் சிறப்பாக லட்சார்த்தனை சிறப்பு ஹோமங்கள் பரிகார சாந்திகள்லாம் பண்ணி கிராண்டாக 3 நாள் ஜே ஜேஜன் நல்லா நடக்கிறது. குரு சரியில்லாதவெல்லாம் வேற கிழமையில் வந்து 9 வாரம், 11 வாரம் இங்கே வந்து அர்ச்சனையும் அபிஷேகமும் அலங்காரமும் பண்ணி இது பண்ணாக்கா எல்லா வித நன்மையும் பெறலாம். இது குரு பகவான் சிறப்பாக பூஜை பண்ணதுனால வியாழக்கிழமை வந்து குரு வந்து வணங்கினாக்கா குருவே வந்து இந்த சிவனை வந்து பூஜை பண்ணியிருக்காரு. அதனால் குருவாயருளும் வள்ளீஸ்வரன் சொல்லிட்டு 96 ஒரு ஆர்டிக்கல் ஒன்று கொடுத்துருக்கோம். அதனால் குருவே வந்து வணங்கின சிவனை வந்து நம்மளும் வந்து வணங்கினாக்கா குரு சம்பந்தப்பட்ட தோஷங்கள், இந்த 2 குரு, 4 குரு, 7 குரு, 8 குரு அந்த மாதிரி குரு பவர் இது பலன் இல்லாதவாள்லாம் இங்கே வாரம் வந்து தரிசனம் பண்ணி அபிஷேகம் பண்ணால் அந்த குரு பலன் வந்து கிடைக்கும். தனியாக குரு சன்னதியும் இருக்குது. சிவனே குருவாக அருள்றாரு இங்கே. அதனால் வியாழக்கிழமை ரொம்ப விசேஷம். சிவனுக்குன்னு சொல்லும்போது திங்கக்கிழமை விசேஷம், பௌர்ணமின்னு சொல்லும்போது இங்கே பௌர்ணமி கோயிலான்னு சொல்லிட்டு பௌர்ணமி விசேஷம். 3 தினங்களில் வந்து சுவாமியை இது பண்ணி வழிபட்டால் நல்லது. சுவாமி திருவல்லீஸ்வரர், அம்பாள் ஜெகதாம்பிகை. முதல்ல ஆரம்பிக்கும் போது வலம்புரி விநாயகர் இருக்கார், அப்புறம் சூரிய பகவான், அப்புறம் திருஞான சம்பந்தர், அப்பர சுந்தரர், நால்வர், அருணகிரிநாதர் இருக்கார், பக்கத்தில் பாலமுருகர், அப்புறம் கோஷ்ட கணபதி, தட்சிணாமூர்த்தி, அப்புறம் சோமாஸ்கந்தர் சன்னதி, அப்புறம் பிரதான கணபதி, அப்புறம் பாலமுருகர். முருகர் வந்து ஒரு திருப்புகழ் பாடியிருக்கார் அருணகிரிநாதர். அதனால் முருகர் வந்து இங்கே ரொம்ப பிரசித்தியாக இருக்கார். பெரிய விழாலாம் நடக்கும், முருகருக்கும் கைக்கிருத்திகளாக நடக்கும். முருகருக்கு எதிர்க்க வந்து சாட்சாத் பெருமாளாக இருக்கார். பெருமாளை வந்து பூஜை பண்ணதாக ஒரு சிறப்பு இருக்குது. அதனால் பெருமாளாக இருக்கார் இங்கே முருகர் எதிர்க்க.
பக்கத்தில் வந்து ஆஞ்சநேயர் பூஜை பண்ண லிங்கம், அதுக்கப்புறம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர், அதுக்கப்புறம் பரத்வாஜர் பூஜை பண்ண லிங்கம், அதுக்கப்புறம் ஒரு 63 நாயன்மாரில் ஒரு 8 பேர் இருக்கார் நாகங்கள், அப்புறம் பிரம்மா, விஷ்ணு, துர்க்கை. துர்க்கை வந்து ஒரு சிறப்பு சங்க சக்கரத்தோடு இருக்காப்பில், அந்த பிரயோக சக்கரம்னு சொல்லி சொல்லுவாள். அந்த விஷ்ணு வந்து செவ்வாய்க்கிழமையில வெள்ளிக்கிழமையில ராகு காலத்தில் வழிபட்டால் விசேஷம், சிறப்பான துர்க்கை ஒன்று. அப்புறம் பிரகாரத்தில் வரும்போது பைரவர் சன்னதி, வெளியில் வந்து வெளிப்பிரகாரத்தில் குரு பகவான் இருக்கார், நவகிரகம் இருக்குது. இது வந்து அந்த குரு பலன் இருந்தால் அந்த நடக்கிற நேரம் வரும்போது இங்கே வந்து அர்ச்சனை அபிஷேகங்கள் பண்ணி அவள் வந்து அந்த பலனை வந்து குருவோட கடாக்கியத்தையும் திருவள்ளுவரோட கடாக்கியத்தையும் பெறுகிறா. அதனால் நிறைய பேர் வந்து வேளக்கமில வந்து நல்ல கூட்டமாக இருக்கும், கோயில் வந்து நல்ல தேன்னு இருக்கும். ஜெயச்சந்திரன் அந்த பொண்ணு என் உசிறிய மூச்சு தேடி வந்து சரிஞ்சிட வேண்டாம்.